VRX Magna from Vijay Raja Homes. Apartment starting from 18.99 lakhs. Handover in 12 months. Free BMW bike with every booking. ஒரு சிலர் தோழியா என் காதலியான்னு கன்ஃபியூஷன்லயே வைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்கலாம். இன்னொரு பக்கம் லவ்வர், பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லனா கிரஷ் ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஏன் பேசல, எதுக்கு பேசலன்னு கூட தெரியல அப்படின்னு கோஸ்டிங் பண்ணிட்டு இருக்க இவங்களை நினைச்சு இன்னும் சில பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருக்க நேரத்துல ஒருத்தர் சார் அந்த பொண்ணை நான் லவ்வே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த கோர்ட்டுக்கே கொண்டு போயிருக்காரு. அதாவது ஐ லவ் யூ பட் அஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நான் லவ் பண்ண பொண்ணு தன்னை ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக இப்போ ஒருத்தர் 24 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. இந்த ஷாக்கிங்கான சம்பவம் நடந்திருக்குது சிங்கப்பூர்ல. என்ன நடந்திருக்குன்னா 2016 கௌஷிகன்றவரு முதல் முறையா நோரா டான் அப்படின்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணிருக்காரு. மீட் பண்ணதுல இருந்து ரெண்டு பேருக்கும் வைப் சிங்க் ஆகி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு வந்திருக்காங்க. ஆனா ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல திடீர்னு வில்லனா என்ட்ரி கொடுத்திருக்கிறது இந்த லவ். அது வரைக்கும் நோராவை ஃப்ரெண்டா பாத்துட்டு இருந்த கௌஷிகன் நோராவை லவ் பண்ண ஆரம்பிச்சு 2020 இவருடைய லவ்வை அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. ஆனா நோரா லவ் யூ டூ பட் அஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு எனக்கு மேல அப்படி எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லி கௌஷிகனை ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிருக்காங்க. ஆனா கௌஷிகனால மூவ் ஆன் பண்ண முடியாம அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாத மச்சி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நோராவை லவ் பண்ணிட்டே இருந்ததால 2020 செப்டம்பர் 2 ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கரமா பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பம் பட ஆரியா மாதிரி கௌஷிகனும் டிசைன் டிசைனா ப்ரப்போஸ் பண்ண நோராட்டான் இவரை ரிஜெக்ட் பண்ணன்னு இப்படியே ரொம்ப வருஷம் போயிட்டு இருந்திருக்கு. இதை தொடர்ந்து லவ் யாரையாவது தேடி போக முடியுமா, தானா நடக்கணும் அப்படின்னு ஜிவிஎம் படத்துல வர மாதிரி இவர் மைண்ட் வாய்ஸ்ல எல்லாம் பேசி குழம்பிட்டு இருக்காம சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறதா முடிவு பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட ரெண்டு பேரும் கவுன்சிலிங் போலாமே அப்படின்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட 1.5 டாக்டர் கிட்ட கவுன்சிலிங்கும் போயிருக்காங்க. இதுல சோகமான விஷயம் என்னன்னா அப்பவும் நோராட்டானுக்கு கௌஷிகன் மேல எந்த விதமான ஃபீலிங்ஸும் வரலன்னு சொல்லி அவரை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால பயங்கரமா டென்ஷன் ஆன கௌஷிகன் இப்போ நோரா டான் மேல 2 ஃபைல் பண்ணிருக்காரு. தன்னோட எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்காம மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதாகவும் தன்னோட கரியர் பிசினஸ் வாழ்க்கைய மொத்தமா கெடுத்துட்டதாகவும் சொல்லி $3 மில்லியன் அதாவது இந்திய மதிப்புல 24 கோடி ரூபாய் பணம் இழப்பீடா கொடுக்கணும் அப்படின்னு நோரா டான் மேல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு.